Hello friends, welcome back to my channel. In the video, we are going to talk about Knights Den, the top clan of CWL commentary. So, in the clan, we are going to talk Master League 1. So, this is a promo video. I already posted this. So, what I am going to say is that in the clan, CWL attacks are the best attacks. So, we are going to talk about strategy. So, பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ நாம் வந்து ப்ரோமோ வீடியோ பண்ணும்போது 11th பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ டாப் கிளான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெஜண்ட் லீக் தான். ஸோ நாம் மட்டும்தான் வந்துட்டு கிறிஸ்டல் லீக்ல இருக்கோம். ஸோ நம்மளை வந்து அலோ பண்ணி அதுவும் எல்டர் கொடுத்துருக்காங்க நம்ம லீடர். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து சிடபிள்யூஎல் அட்டாக்ல பெஸ்ட் அட்டாக்ஸை போய் பார்ப்போம். ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ நாம் வந்து முன்னாடி முடிஞ்ச வாரம் அடுத்தடுத்த நாள், ஸோ வந்து ஃபஸ்ட் வார் வந்து இன்றைக்கி பார்க்குறோன்னா செகண்ட் வார் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாம் வந்து இந்த வீடியோஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டுக்கு, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 66 66. ஸோ வந்து வேறு லெவலில் போச்சு இந்த வார். ஆக்சுவலி லைவ் பண்ணியிருந்தால் செமையாக இருந்திருக்கும், பட் ஆனால் யூடியூப் லைவுக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்றதுனால தான் நாம் வந்து நம்மளால் லைவ் பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல, நம்ம கூடிய சீக்கிரம் அந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வார் வந்து 66 66 66 ஃபினிஷ் ஆகிருக்கு. அதுவும் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஏன் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வார் பர்சன்ட் பாருங்களேன், 84%, அவங்க வெறும் 76% தான். ஏன்னா ஏகப்பட்ட அட்டாக் வந்துட்டு 90%க்கு மேலே முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்களேன், 30ல் வந்து 96%, அப்புறம் 29ல் வந்து 98%, அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14 பார்த்தீங்கன்னா 97%, அப்புறம் 10ல் பார்த்தீங்கன்னா 99%. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபெயிலியரான அட்டாக்ஸ் தான் வந்துட்டு இல்லைனா கிட்டத்தட்ட 74 ஸ்டார்ஸ் வந்திருப்போம். இது பார்த்தீங்கன்னா 91%. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அட்டாக் ஸோ 90%, அப்புறம் இதுவும் ஒரு 98%. ஸோ நம்ம லீடர் அட்டாக் பண்ணியிருக்காரு இந்த பேஸ், இது வந்து ஆக்சுவலி ஒரு டைம் ஃபெயிலு. ஸோ ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா அதில் ஆக்சுவலி ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக் பண்ணியிருப்பார் அவர். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை வந்து ரெக்கவர் பண்ணி எப்படி வந்துட்டு 98% அழிச்சிருக்காரு அப்படின்றது தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து பெஸ்ட்டு 5 அட்டாக்ஸை சூஸ் பண்ணி நாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறையா பெஸ்ட் அட்டாக்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 7 8 3 ஸ்டார் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா வந்து பெரிய வீடியோ போட்டால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ மற்ற அட்டாக்ஸ்லாம், அதாவது நான் இப்போ காட்ட போகிற 5 அட்டாக்ஸ், அதாவது மீதி பெஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு வீடியோஸாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம் அந்த 5 பெஸ்ட் அட்டாக்ஸை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா 25ல் பார்க்கலாம். ஸோ ஸ்கவுட் பண்ணலாம் இது என்ன மாதிரியான பேஸுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எல்லாருமே TH13 மேக்ஸ் பேஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஹீரோஸ் மேக்ஸ், வெறும் வால்ஸ் மட்டும்தான் பண்ணல. ஸோ இதை எப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓ மை காட், பார்த்தீங்கன்னா வந்து 6 கோலம் 6 வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா கோலம் வந்துட்டு மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னை தாண்டி வந்துட்டு பின்னாடி இருக்க 6 வச்சை தொடரா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அதோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா 6 கோலம் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். 6 கோலம் ப்ளஸ் லாக் லான்ச்சர் யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோவிச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோலம் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 12 வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோலம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 6 விச்சும் பார்த்தீங்களா எவ்வளோ சேஃபாக வந்து பின்னாடி புஷ் பண்ணியிருக்காருன்ட்டு. இவர் வந்து ஆனால் விச்சை மட்டும் தப்பாக இறக்கியிருந்தார் அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மொத்த அட்டாக்கும் ஃபெயில் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து வார்டன் வந்து ஆக்சுவலி வந்துட்டு டவுனால் நோக்கி போகாமல் பிரிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு பரவாயில்ல, அதை ரெக்கவர் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3 கோலம் குவீனை வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ 3 ஸ்டாரை நோக்கி, ஸோ அந்த 3 கோலம் வந்துட்டு குவீனை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போனதுனால கண்டிப்பாக ஒரு 3 ஸ்டார் அட்டாக் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நடுவில் வந்துட்டு எக்ஸ்போ வந்து குவீனை சார்ஜ் பண்ணாலும் அதுக்கு எபிலிட்டி இருந்ததுனால ஈஸியாக ஒரு 3 ஸ்டார் போட்டாச்சு. ஸோ இவர் எவ்வளோ சூப்பராக அட்டாக் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, 6 கோலம் 6 வச்சு யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைப்ரிட் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வேறு லெவல் அட்டாக் தான். ஸோ பேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் க்ளோஸ்டு பேஸாக இருந்துச்சு, இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பேஸ். ஸோ இதை எப்படி அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம் எட்டிஸ் யூஸ் பண்ணி. ஸோ 7 எட்டிஸ் 3 பெக்கா ப்ளஸ் நீங்கள் வந்து ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து மேக்ஸ். இவர் வந்து குவீன் புஷ் பண்ணல, இவர் வந்து வார்டன் வாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பிம்ப் யூஸ் பண்ணி டவுனால் எடுத்துட்டாரு சேஃப்டிக்கு. ஸோ விச்சு யூஸ் பண்ணியிருக்காரு பிம்பில். ஸோ இவர் வந்து வார்டன் வாக் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியாக வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு வார்டன். ஸோ ட்ரூப்ஸை பக்காவாக இறக்கிட்டாரு. ஸோ வார்டன் வந்து அது கூட சேர்ந்துக்குச்சு. ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீலர்ஸ் வந்து ஃப்ரண்டில் போயிடுச்சு. ஆனால் இந்த ஜோனில் வந்துட்டு ஏர் டிஃபென்ஸ் எதுவுமே பெருசாக இல்லாததுனால ஹீலர்ஸ் வந்து செம வேல்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது, எட்டிஸை வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ பக்காவாக வந்து ஜம்ப் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லா கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் போய் காலி பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி வந்து மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ராயல் சாம்பியனுக்கு பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேஸை ஜம்ப் ஸ்பெல்ஸ் வந்து பக்காவாக யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து 3-star பண்ணிட்டாரு அப்படின்றது தான் வந்து நாம் சொல்லணும் இந்த அட்டாக்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இன்னும் 3 பெக்கா 3 எட்டி ப்ளஸ் குவீன் வந்து இருக்குது. ஸோ வந்து பின்னாடி வேற ஹீலர் வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே வேற இருக்குது. ஸோ வேறு லெவல் அட்டாக். ஸோ ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் வந்து நாம் சொல்லணும் பக்காவான ஸ்ட்ராட்டஜி மூலிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த அட்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அட்டாக் தான். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹைப்ரிட். ஸோ வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ ஆனால் ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைனா வந்துட்டு ரொம்ப மோசமாக முடிஞ்சிடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸ் பேஸ் தான். ஸோ இதில் எப்படி வந்து ஹைப்ரிட் வந்து பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த இடத்துல டெப்ளாய் பண்ணியிருக்காரு, ஆக்சுவலி ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் வந்து குவீன் வாக் பண்ணி டவுனால் எடுக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரில, ஆக்சுவலி நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை பார்க்குறேன். ஓகே, நாம் நினச்ச மாதிரியே வந்துட்டு குவீன் வாக் தான் பண்ணியிருக்காரு டவுனால் நோக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பொறுமை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வந்து குவீன் வந்துட்டு குவீன் வாக் பண்ணி டவுனால் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா குவீன் வந்து சம வேல்யூவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுவும் உள்ளே வந்துச்சு, ஆக்சுவலி டவுனால் எடுத்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ எடுத்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அய்யோ சூப்பர் மினியன்ஸ், சூப்பர் மினியான் வந்துட்டு டிஃபென்ஸில் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், இது வந்து எப்படி வந்து டிஃபென்ஸிவ் யூஸ் பண்ணுறதுன்னு. பார்த்தீங்கன்னா குவீன் வந்து செம வேல்யூ கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்போஸ் 2 ஸ்கேட்டர் ஷார்ட்ஸ் டவுனால்னு ஏகப்பட்டதை காலி பண்ணிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைப்ரிட் வந்து ஒன் சைடாக வந்துட்டு அசால்ட்டாக போட்டுட்டு வந்துட்டுருக்கு, ஒரு ஈஸி அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் பாக்கி இருக்குது இன்னும். ஓகே, அது ஆக்சுவலி அது எல்லாத்தையும் வந்து கிளியரன்ஸ்க்கு வச்சுருக்காரு அவர். ஆனால் அங்கே பார்த்தீங்களா அவங்க ராயல் சாம்பியன் வந்து செம்மையாக டிஃபென்சிவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட மைனர்ஸ் வந்துட்டு இன்னும் பாக்கி இருக்குது. ஹாக்ஸ் எல்லாம் அழிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா மைனர்ஸ் வந்து இன்னும் 15 மைனர்ஸ் கிட்டே அப்படியே இருக்குது. ஸோ ஓகே, ஒரு ஈஸியாக ஒரு 3-star பண்ணிட்டார் அவர் பக்கா 3-star ஹைப்ரிட் மூலிமா. குவீன் வந்து இந்த அட்டாக்கில் செம வேல்யூவாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் ப்ளஸ் 2 ஸ்கேட்டர் ஷாட்டை காலி பண்ணியிருக்கு. ஓகே, ஹைப்ரிட் அட்டாக் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெக்கா இன்னொரு அட்டாக் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பெக்கா அட்டாக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது சூப்பரான ஒரு பேஸ் தான் இது. ஏன்னா வந்து குவீன் வந்து இதில் பிரிஞ்சு போக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இதில் அவர் பிளான் பண்ண மாதிரி குவீன் வார்டன் வாக் ஆகல, ஆக்சுவலி இவர் ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காரு குவீன் ப்ளஸ் வார்டன். அவர் ஏன் வந்து நான் வந்து அவர் நினச்ச மாதிரி ஆகலை அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த குவீன் வந்துட்டு இந்த ஸ்கேட்டர் ஷாட்டை எடுக்கிறது தான் வந்து அவர் பிளான். ஆனால் பார்த்தீங்கன்னா குவீன் வந்து ஸ்கேட்டர் ஷாட்டை நோக்கி போகாமல் குவீன் வந்து இந்த சைடு கம்பார்ட்மெண்ட் சைடு வாக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா ஹீலர்ஸும் வந்து ஸ்கேட்டர் ஷாட்டை எடுத்துருச்சு. ஸோ அதை ஆனால் வந்துட்டு அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி எப்படி வந்து 3-star போட்டிருக்காரு அப்படின்றது. ஆக்சுவலி இவர் வந்து 2-star தான் அவரோட பிளானாக இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக வந்து விச்சர்ஸ்லாம் வந்து வாக் பண்ணதுனாலையும் அந்த இன்ஃபர்னோ வந்து சிங்கிள் டார்கெட்டாக இருந்ததுனாலையும் அதனால வந்து ஏன்னா விச்சர்ஸை வந்து அது பெருசாக பாதிக்கலை. ஸோ அதனால வந்து பக்காவாக ஒரு 3-star பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயன் ஸ்கெலிட்டன் வந்து பெருசாக காமிச்சிருப்பாங்க, இப்போ ஆனால் அதை சின்னதாகிட்டாங்க ஜெயன் ஸ்கெலிட்டனை, அதாவது விச்சர்ஸ் டிப்ளாய் பண்ணுற ஜெயன் ஸ்கெலிட்டனை. ஓகே, ஸோ பக்காவான ஒரு 3-star வந்து அவர் பண்ண மிஸ்டேக்கை வந்து ரெக்கவர் பண்ணி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும், வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 3-star அட்டாக் இல்லை, 2-star அட்டாக் தான்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவரோட 3-star அட்டாக் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு குவீன் வந்து ஃபுல்லாக ஃபனல் ஆகுது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிங்கை விட்டு ஃபனல் பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து இதை 4x2 வச்சிடுறேன். ஸோ ஏன்னா ஃபனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எட்டியையும் வந்து பர்ஃபெக்டாக புஷ் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாக் லான்ச்சர் வந்து இறக்கணுன்னே வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணிடுறாரு. இது வந்து உள்ளதிலே பெரிய மிஸ்டேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாக் லான்ச்சர் வந்து கிட்டத்தட்ட எல்லா டிஃபென்ஸையும் வந்து காலி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த லைன் ஃபுல்லாக வந்து லாக் லான்ச்சரே காலி பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ ஃபுல்லாக லாக் லான்ச்சரோட வேல்யூ மொத்தமாக காலி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புஷ் பண்ணியிருக்காரு. குவீன் வந்து அங்கே வேல்யூ கொடுத்துட்ருக்கு, குவீன் எபிலிட்டியும் இன்னும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா லான்ச்சரோட வேல்யூ வந்து மொத்தமாக லாஸ் பண்ணுறாரு அவர் முன்னாடியே வந்து அதை டிப்ளாய் பண்ணதுனால. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ நான் ஆக்சுவலி இந்த லாக் லான்ச்சரோட மிஸ்டேக்கை காட்டுறதுக்காக தான் நான் போட்டேன். அந்த லாக் லான்ச்சரை மட்டும் அவர் வந்து டிப்ளாய் பண்ணாமல் இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துலையும் பாருங்களேன், அந்த ஏர் ஸ்வீப்பர் வந்து ஹீலர்ஸை தள்ளி தள்ளி ஹீல் பண்ணவே விடலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு 98% அட்டாக் பண்ணியிருக்காரு நம்ம லீடர். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா 3-star அட்டாக்ஸ் இருக்குது. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சிமிலர் டைப் ஆஃப் பேசஸ் அண்டு சிமிலர் ட்ரூப் காம்பினேஷன்ஸ். ஸோ நிறையா பேர் கோவிச் தான் பண்ணியிருந்தாங்க இதில். ஸோ அதனால தான் நான் அந்த எல்லா பேசஸையும் நான் காட்டல. ஸோ நம்ம பெஸ்ட்டு 5 அட்டாக்ஸை சூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ மற்ற வீடியோஸ்க்கு வந்து நான் இன்ஸ்டா பேஜில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது நாளைக்கு இந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு கிட்டத்தட்ட 7 வார் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 கிளானில் பண்ணுறோம். ஸோ 7 வார்ஸ் 3 கிளான்ஸ் 27 வார்ஸ்க்கான வீடியோ கமெண்ட்ரி வந்து நாம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு CWL அதாவது அடுத்த மாதம் CWLருந்து நம்ம லைவ் கூட வரலாம், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டா. ஸோ இந்த மாதம் எண்டில் வந்து ஒரு கோல்டு பாஸ் கிவ் அவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸோ அதை பண்ணி வந்து கோல்டு பாஸ்லேயே கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த இந்த வீக் ஃபுல்லாக வேற லெவலில் இருக்க போது இதே மாதிரி CWL அட்டாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ இந்த கிளான் வந்து 7 வாரம் வின் பண்ணி அடுத்த லீகுக்கு புஷ் ஆகிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இத்துடன் விடைபெறுவது உங்களின் யாஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கிளாஷிங். பபாய்.